ஹலோ, வணக்கம். ஏகக்குடி எந்த குடியும் கெடுக்காம இருந்தா சரி, வணக்கம். எங்க அந்த சாமியார் இருக்கானா? நீங்க யார் சார்? இல்ல, அவன் என்ன மாட்டுக்கறி சாப்பிட்டா வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், ஆட்டுக்கறி இதெல்லாம் ஒரு மனுஷன் பேசுவானா? வரலாம் என்ன சொல்லிருக்காரு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் எப்படி சொல்லிட்டு போட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லுங்க? எனக்கு பிரச்சனை இல்ல, திருநீர் இல்ல, பேசுறான். அதெல்லாம் பேசிட்டு போட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் கேக்குறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையா? அவர் ஏன் பேசுறாரு? ஏன் பேசுறாங்க? வாங்கிட்டு பேசுறான். நீங்க நேரம் வாங்கலாம், நேரம் வாங்க. நேரம் வந்து ஐயா கிட்ட நேரம் கேளுங்க. நம்பர் 8 அண்ணேந்திரா நகர், கடப்பாரோட குத்தகரம். நம்பர் 8 அண்ணேந்திரா நகர், கடப்பாரோடு குத்தகரம், சென்னை 600. நேரா வரேன். நீங்க அட்ரஸே எழுதல, பொறுமையா சொல்லுவீங்க. அட்ரஸே எழுதல, வேற பண்ணி வச்சிருக்கீங்க. அட்ரஸ் கேட்டா வரணுங்க, இல்லன்னா வரக்கூடாது. வைடா போனேன். வணக்கம் அன்புள்ளங்களே, பாருங்க, ஒரு வள்ளலார் அன்பரான். நான் வள்ளலாரை பத்தி எங்கேயும் பேசுறது இல்ல, நிறுத்தியும் ஆச்சு. மாட்டுக்கறி சாப்பிடலாம்னா இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் திருநீர் வச்சு என்ன வச்சு கூடாதுன்றது என்னோட தனி மனித சுதந்திரம். இவருக்கு என்ன அவ்வளவு கோவம் வருதுன்னு தெரியல. பாருங்க, மனிதன் எவ்வளவு வந்து மோசமா இருக்கான்னு பாருங்களேன். அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க. சாந்தத்தை அல்லது அமைதியே அல்லது உண்மையை போதிச்ச ஒரு வள்ளலாரோட அன்பர்ன்றாரு. பாருங்க, பயிரெல்லாம் பார்த்து வாடிருக்காரு அந்த மனிதன். இந்த மனிதன் பார்த்து இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாரு, இதுதான் அவர் போதிச்சாரா தெரியல. பாருங்க, மனம் எப்படியெல்லாம் திக்குமுக்கு ஆடி கொண்டாடுதுன்ட்டு. ஏங்க, நாங்க மாட்டுக்கறி சாப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. நீங்க தான் கேளுங்களேன் அவங்கள. இல்ல, கேட்க கட்டியும் பரவாயில்ல, ஆனா இதை பதிவு பண்ணி வைக்கிறேன். இப்படி எல்லாம் மனிதர்கள் இருந்தாங்க என்னுடைய நான் வாழ்ற காலத்துல அப்படின்னு மத்தவங்க பின்னாடி வர காலத்துல பாத்துப்பாங்க. அதுக்காக இந்த மனிதனுடைய பேச்சை பதிவு பண்ணி வைக்கிறேன். நம்பரும் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அந்த மனிதனுடைய பேர் தெரியல. பேசுறது உண்மைதான். எல்லாருக்கும் நன்றி.